அன்பு தமிழ் உறவுகளை, குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிந்த தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பேன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 31 கண்ட்ரிகள்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு செயல்முறையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 3 ஸ்டேஜஸாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விசா சம்பந்தமான பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் முழுமையான வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேணாம் இந்த வீடியோவை. அதற்கு முன்பாக வந்து 3 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இந்தியன் ஒருவர் வந்து 500 மதுபாட்டில்கள் வந்து கடத்தலுக்கு ஒரு கைதும், 4 நேபாளிகள் வந்து மது பாட்டில்கள் தயாரிப்பு கம்பெனி வந்து நடத்தியதாக வந்து 4 நேபாளியை வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சிட்டி பகுதியில் வந்து 2 ஆசிய பெண்மணிகளை வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதுவும் இதே வழக்கு தான். இந்த 3 வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டிற்கு வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. வேலை இழப்பு சம்பந்தமாக வந்து ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. அதாவது தொலைக்காட்சி மற்றும் செய்தி நிறுவனங்கள், அதாவது குவைத்தினுடைய செய்தி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டினர் 23 பேரை வந்து முதற்கட்டமாக வந்து பணி நீக்கம் செய்ய இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் வந்து இதைவிட அதிகமான நபர்கள் வந்து பணியிட நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். குவைத்திலிருந்து அவர்களுடைய தாயத்துக்கு திரும்பினவங்களில் 31 கண்ட்ரிகள்லேருந்து வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய நாட்டினுடைய கொரோனாவினுடைய நிலையை பற்றியான ஒரு தகவல்களை வந்து அமைச்சகம் தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் வந்து அவர்களுடைய தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 31 மார்ச்க்கு முன்பாக வழங்கப்பட்ட விசாக்கள் அனைத்தையுமே வந்து கேன்சல் செய்ததாக அறிவிச்சிருக்காங்க. இந்த கேன்சல் செய்த விசாக்களுக்கு வந்து ஒரு புதிய தீர்வாக வந்து ஸ்பான்சர்ஷிப் நினச்சாங்கன்னா மறுபடியும் வந்து அவர்களுக்கான விசா வந்து புதுப்பித்து அவர்களை அழைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தடை செய்யப்பட்ட அந்த 31 கண்ட்ரிகள்லேருந்து ரிட்டர்ன் வருவதற்கான ஒரு செயல் வடிவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 3 ஸ்டேஜஸாக வந்து இது இருக்கும். அதில் முதல் ஸ்டேஜில் வந்து குவைத் நாட்டின் அத்தியாவசிய வேலைகள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள், அதாவது கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே மாதிரி டீச்சர்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தரப்பினர்களுக்கும் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். அவர்கள் வந்து இந்த முதல் ஸ்டேஜில் வந்து ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. 2 கட்டத்தில் வந்து விசா 18 மற்றும் 22, இந்த 2 விசா கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வர முடியும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்களில் வந்து கணவர்கள் இங்கே இருக்காங்க, மனைவி வந்து ஊரில் போயிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அழைத்து வர முடியும் அப்படிங்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 3 கட்டத்தில் தான் வந்து மற்ற டெக்னிக்கல் ஃபீல்டு ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து போய் விசா காலாவதி ஆயிடுச்சுன்னா அவர்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பு வந்து அவர்களுடைய வேலை அவர்களுக்கு தேவை என்பதா இருந்தால் அவர்களை வந்து மீண்டும் புதுப்பித்து அழைத்து கொள்ள முடியும். காலாவதியாக இருந்தாலும் ஸ்பான்சர்ஷிப் நினச்சாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அழைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை வந்து தமிழ் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு லைக்கை போட்டுட்டு வேறு ஏதாவது குவைத்து சம்மந்தமான செய்திகள் வேணும்னா கீழே கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள்.